ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். 2021 புத்தாண்டு ராசி பலன்கள். விருச்சிக ராசி 2021 ஆண்டுக்கென்று கிரகங்கள் பெயர்ச்சியாவதில்லை. இருப்பினும் இந்த 2021 ஆண்டில் வருட கிரகங்களின் சஞ்சார நிலை பொறுத்து இந்த வருடத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று, பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் என்று நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஓம் ஸ்ரீ ஜோதிடம் யூடியூப் சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருட கிரகங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகங்கள், குரு, சனி, ராகு, கேது. இந்த குரு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார், சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இப்போது ராசிக்கு 3 இடத்துல மகரத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்து வருகிறார். உங்களுடைய ராசிக்கு 3-4 உரிய அதிபதி சனி 7.5 சனியிலிருந்து விலகி 3 இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரித்து வருகிறார். ராகு வந்து பார்த்தீங்கன்னா 7 இடத்திலும், கேது பார்த்தீங்கன்னா ராசியிலே சஞ்சரித்து வருகிறார். வேகமும் விவேகமும் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 7.5 சனி முழுமையாக விலகியுள்ளது. 2021 உங்களுக்கு மிக உன்னதமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. 3 இட சனி முன்னேற்ற சனி தான். அப்போது உத்தியோகம் தொழில் வகையில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள். கடந்த 7.5 வருட காலமாக மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருப்பது, தொழிலில் வந்து தொய்வு நிலை, பொருளாதார தேக்க நிலை, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்திருக்கீங்க. இப்போது அந்த 7.5 சனி முழுமையாக விலகி நற்பலன்கள் நடக்கப் போகிறது உங்களுக்கு ராசிக்கு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு யோகாதிபதி, அதாவது தனம், வாக்கு, குடும்பம். அதே சமயம் 5 இடம் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குரு. அப்போ உங்களுடைய ராசிக்கு நல்லது பண்ணக்கூடியவர் குரு. அவர் பார்த்திங்கன்னா 3 இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே இந்த குரு நீச்சம் ஆயிட்டாலே இந்த வருடம் முழுவதும் நீச்ச பலனை தான் தருவார் அப்படிங்கிற ஒரு பின்பம் இருக்குது. அப்படி கிடையாது, குரு முழுமையாக இந்த வருடம் ஃபுல்லாக நீச்ச பலன் மட்டுமே தரமாட்டார். அங்கே அவர் நீச்ச பங்கம் என்ற நிலை அடைகிறார். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியும் கூட. எப்போவுமே ஒரு ராசிக்கு யோகாதிபதி எந்த ஒரு நிலையிலும் நற்பலனை கண்டிப்பாக தரும். அந்த வகையில் இந்த குரு பார்த்தீங்கன்னா இவர் பயணிக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த உத்திராடம் நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு 10 வீட்டு அதிபதியாகிய சூரியனோட நட்சத்திரம். அப்போ வேலை தொழில் இரண்டுமே இனிமேல் சிறப்பாக இருக்கப் போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தனாதிபதியும் கூட, தன காரக கிரகம் குருவும் கூட. அப்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஆரம்பத்தில்னா 2021 ஆரம்பம் முதல் ஏப்ரல் மாதம் 2021 வரை சற்று பொருளாதார சிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. வருட ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பொருளாதார தேக்க நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்னதாக பிரச்சனை, வர வேண்டிய பெரும் பணம் வந்து வராமல் இருக்கிறது. இந்த மாதிரி பொருளாதார சிக்கல்கள் ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடும். இந்த தொய்வு நிலை பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 2021 அப்புறம் குரு அதிசாரமாக கும்பத்துக்கு போகிறார். 4 வீட்டுக்கு கும்ப வீட்டிலிருந்து குரு அதிசாரமாக பயிற்சியாகி அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 7 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10 வீட்டை பார்க்கிறார். இதுவரை இருந்த பொருளாதார நிலை, தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சீரடையும். பொருளாதார தேக்க நிலை, கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது இந்த அதிசார குரு பயிற்சினால். அப்போது 10 இடத்துல வந்து குரு வந்து தொடர்பு கொள்கிறதுனால உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும், உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சரியில்லை, எனக்கு வேலையில் வந்து இப்போ இருக்கிற வேலை வந்து சரியில்லை அப்படின்னு இருக்கவங்க இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அனைத்தும் சரியாக போகிறது. இந்த குரு பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்துலேயும் சரி, அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறமும் சரி,
வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அந்த சூரியன் 10வது அதிபதி. அப்போ யாரெல்லாம் நீண்ட நாட்களாக அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சார், இத்தனை பேர் வந்து விருச்சிக ராசி இருக்காங்க, அனைத்து விருச்சிக ராசியுமே அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அப்போ அரசு உத்தியோகம் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா, நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் 10வது இடத்துல நல்ல பலம் பொருந்தி இருக்க வேண்டும். பலம் பொருந்தி இருக்க வேண்டும்னா ஜாதகத்தில் சுபத்துவம் பெற்று இருக்க வேண்டும். குருவின் தொடர்பு பெற்று உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனோட நிலை பொருத்தும். அதே சமயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தசா புத்திகள் அமைப்புகள் இருந்துச்சுன்னா இந்த கோச்சார கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக குரு வந்து 10வது இடத்தை தொடர்பு கொள்கிறார், அதுவும் சூரியனை வந்து தொடர்பு கொள்கிறார். அப்போது இப்போ கோச்சார கிரகங்கள் தரும் நட்பலனை உங்களது தசா புத்தி சுய ஜாதகத்தில் அமைப்பில் நல்ல விதத்தில் சப்போர்ட்டில் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்போ சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம். இந்த அதிசார குரு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4வது இடத்துல சஞ்சரித்து 4வது இடத்துலேருந்து தனது 9வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்தை பார்க்கிறார். அப்போ 4, 12 கனெக்ட் ஆகுது. நீண்ட நாட்களாக வீடு கட்ட நினைப்பவங்க, இல்லை புதுசாக வந்து நிலம் வாங்க நினைப்பவங்க, நீங்கள் இந்த அதிசாரம் பயிற்சிக்கு அப்புறம் வீடு அமையும். உங்களுக்கு நீங்கள் தாராளமாக இச்சமயம் முயற்சிக்கலாம். குரு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது பேங்க்ல நீங்க லோன் அப்ளை பண்ணா உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்தை குரு தனது 7வது பார்வையாக பார்வை செய்கிறார். அப்போ உங்களுடைய தந்தைக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. தந்தை வழி சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. தந்தை வழி சொத்துல ஏதாவது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சுமூகமான முடிவுக்கு இச்சமயம் வரும். உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சஞ்சரிக்கிறார். அப்போ காலசர்ப தோஷத்தில் இருக்குது. இப்போது குரு தனது 5வது பார்வையாக இந்த வருஷத்தில் ராகுவை பார்க்கிறார். அப்போ ராகு இங்கே சுபராக மாறி வேலை செய்வார். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். 7வது வீட்டில் ராகு இருந்து அந்த ராகுவை 5வது பார்வையாக குரு தொடர்பு கொள்கிறதுனால உங்களது தொழிலுக்கு புதிய பார்ட்னர் வருகை இருக்கும். ராசியிலே கேது சஞ்சரித்து வருகிறார். இது கொஞ்சம் உங்களுக்கு மைனஸ் தான், இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. கேது வந்து ராசியில் சஞ்சரித்தால் நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும், நிறைய மறைபொருள் சாஸ்திர அறிவு இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். இந்த கேது பார்த்தீங்கன்னா விருச்சிக வீட்டில் சஞ்சரித்து வருகிறார். விருச்சிகத்தில் சஞ்சரிக்கும் கேது நன்மையைத்தான் செய்யும். உங்களுடைய தொடர் விடாமுயற்சிக்கு எப்பவுமே வெற்றி உண்டு. இறை வழிபாட்டால் அனுகூலம் பெறும் அமைப்பு ராசியில் கேது சஞ்சரிக்கும் போது. வழிபாடு என்று பார்த்தால் நீங்கள் விநாயக பெருமான் வழிபாடு மேற்கொள்ளுங்க. 7வது இடத்துல ராகு சஞ்சரிப்பதால் துர்க்கை வழிபாடு தொடர்ச்சியாக மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த 2021 ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக அமைய ஓம் ஸ்ரீ ஜோதிடம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.